ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வேலபர் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மறுபடியும் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம ட்ரைபாட் ப்ளஸ் மைக் காம்போ அதை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த மைக்கில் தான் பேசின்னு இருக்கிறேன். ஆனால் அந்த ட்ரைபாட் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கலை, கம்ஃபர்டபுளாக இருக்கலை கையில் பிடிக்கிறதுக்கு. ஒரு கையில் பிடிக்கிறதுனால கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ரெண்டு கையில் பிடிச்சி வீடியோ பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குது. அது வந்து இப்போ வீடியோ பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லாத டைமில் என்ன பண்ணுறதுனால நான் ஒரு இன்னொரு ட்ரைபாட், பெரிய ட்ரைபாட் வாங்கியிருக்கிறேன். அந்த ட்ரைபாட் வந்து நல்லா பட்ஜெட்டான ட்ரைபாட் தான். ஏன்னா 265 வந்து அந்த ட்ரைபாடோட ப்ரைஸு, ப்ளஸ் 265 வந்து டெலிவரி சார்ஜ் வாங்கினாங்க. அதனால் அந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட் வீடியோ யாராவது பார்க்கலையோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என் பேர் ரோஹித், மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள், மாஸ்டர் ரோஹித் 007. அதை போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் தருவேன். அப்படி உங்களுக்கு அதை என் பேரை சர்ச் பண்ணப்போ கிடைக்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஏ காய்ஸ், நம்ம பாக்ஸ் வந்துடுச்சு. நான் வந்து வீட்டில் ஒரு வாரமாக சும்மா தான் வச்சுருந்தேன் இந்த பாக்ஸை. இப்போ அது அன்பாக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுற தான். இது பாக்ஸை எப்படி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பாக்ஸோட ஓவர்வியூ பார்த்துங்க. கவர் வரும்போது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஓகேவாக இருந்துச்சு. நான் சும்மா வச்சிருந்தாலும் இப்படி ஆகிடுச்சு. ஒரு டேப் தான் ஒட்டின்னு, இன்னொரு டேப் இருக்குல்ல, அது ஏன் என்ன பண்ணாங்க எதுக்கு சாப்பிட்டாங்களான்னு தெரியல. அமேசான்காரங்க இப்போ வர வர மோசமாக பேக்கேஜிங்லாம் இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓ மை காட், செம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாங்க டேப்பு. இந்த சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுறது என்ன கைஸ், டேப்பு மேலே டேப்பு போட்டு ஒட்டி வச்சுக்கிறாங்க கைஸ். செம கடுப்பாகுது. அப்பா டிடி ஓப்பன் பண்ணி வச்சு கைஸ், பாக்ஸை வெளியே எடுப்போமா? கவுண்ட் பண்ணுங்கள், 3, 2, 1. அட பாக்ஸ் கம்பெனி பேர்லாம் இருக்கும் பார்த்தேங்க, எதிர்பார்த்தேங்க கைஸ். ஒன்றும் காண வெறியும் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் இருக்குது. உள்ளே வேறு என்ன இருக்கான்னு பார்த்துடலாம். உள்ளே ஒன்றும் இல்லை, காலி பை. ஓகே கைஸ், பாக்ஸ் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி இருக்குது, எதனாலன்னு தெரியல. ஓவர்வியூ தான் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி இது வந்து இதே தான் ஒரிஜினல் பாக்ஸ் இல்லை, இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து சும்மா வெறிய ஒரு கார்ட்போர்டு அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக. அப்புறம் திறந்துட்டேன். இந்த இதுதான் அந்த பாக்ஸ் ஓவர்வியூ பார்த்துங்க. இது வந்து படி சொல்கிறேன், ட்ரைபாட் 3120, 3-way ஹெட்டு, பில்டின் லெவலு, 4-second அலுமினியம் லெக்ஸு, குவிக் லெவர் லிவர் லாக்கா, அப்புறம் 1020mm இருக்குது ஹைட்டு, 350, அப்புறம் 345mm. அப்புறம் அது என்ன போட்டிருக்காங்க ஏதோ தெரியல கைஸ், அது 16.8mm. இது சர்க்கிள், அது ரேடியோவது ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். 420g வெயிட்டு. ட்ரைபாட் 3120 மேட் இன் சைனான் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் சைனா பிராண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் எனக்காக என் சேனலுக்காக வாங்கினது. இங்கே அவ்வளோ தான் கைஸ், குயிக் லாக்கர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரப்பர் லெக் கிரிப் டிப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வாங்க நம்ம ட்ரைபாடை பார்த்துருவோம். இப்போ இதுதான் காய்ச்சல் நம்ம ட்ரைபாடு. கவர் ஓகே தான், ரொம்ப நாளைக்கு வராது. நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே கவர் உயிரோடு இருக்காது, செத்துடும். த்ரெட்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க ஓப்பனிங் க்ளோஸுக்கெல்லாம். இங்கே பாருங்கள், ஓகே தான் கவர், ஓகே ஓகே தான். இதுதான் பிளாக் கலர், பிளாக் கலரில் வந்திருக்கு. நான் ஆக்சுவலி ஒயிட் கலரில் வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஒயிட் கலர் தான் பிக்சர் இருந்துச்சு. நான் ஒயிட் கலர் அப்பயும் ஒயிட் கலரில் புக் பண்ணுமான்ட்டு நான் தேடி பார்த்தேன். ஆனால் பிளாக் கலரில் வந்திருக்கு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இதில் என்னென்ன இருக்குன்றத நம்ம இன்னும் ஒரு 5 செகண்டில் பார்க்கலாம். நான் ஓவர்வியூவில் ப்ரீவியூவில் எத்தினாரேன். ஏ காய்ஸ், நம்ம ட்ரைபாடு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, இங்கே ஒரு சின்னது லைக் பேலன்சிங் தான், அது என்ன சொல்லுவாங்க, மீட்ரு, ஏதோ ஒரு மீட்ரு. அது ஆக்சுவலி அது பேர் தெரியல, நான் அது தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை சப்டைட்டல்ஸில் பாசிபிள் போடுறேன். இது வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கான ஒரு இது. ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனைனா, கொஞ்சம் கிட்ட எடுத்துனாங்க. இது வந்து நம்ம பாருங்கள், இது கரெக்டாக பாருங்கள், இப்போ பார்த்துங்க கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இது வந்து சின்னதாக இருக்குது, ரவுண்டு இருக்குது. நான் அந்தாண்ட இந்தாண்ட திரும்பி பார்த்தேன், அப்பயும் அது அந்தாண்ட இந்தாண்ட ரவுண்டு இருக்கிறதுனால அந்த ரெண்டு லைனுக்கு டச் ஆகணும். அது ஆகலை அப்படி, அது ஏன்னு தெரியல. அவங்க என்ன லைக் ப்ரொடக்ஷன் அது பில்ட் பண்ணிருக்கும்போது ஒரு இஷ்யூ அது அப்படி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வேறு கம்மி ப்ரைஸில், ஸோ நம்ம பட்ஜெட்டில் புக் பண்ணிக்கிறதுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான். அப்புறம் வந்து இந்த ட்விஸ்ட்டு இது ஒன்று இருக்குல்ல, இந்த லாக் வந்து இது வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும். நம்ம மேலே கீழே இப்படி பண்ணிக்கலாம், அதுக்கான இது வந்து அந்த லாக்கு. அப்புறம் இது வந்து லாக் பண்ணி நார்மல் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்தாண்ட சைடில் பின்னாடி லூஸ் பண்ணுக்கிறேன் கைஸ். ஏதோ ஒரு கேந்தில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோ தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இது இந்த கை பிடிக்கிற மாதிரி இருக்குது, இதில் இது வந்து
கொஞ்சம் பின்னாடி எடுத்து போங்க. ஆ இது வந்து இப்போ எப்படின்னா இப்படி ஃபோக்கஸ் ஆகலை கைஸ், ஃபோக்கஸ் ஆகலை, ஃபோக்கஸ் ஆக ஆயிடுச்சு கைஸ் ஃபோக்கஸ். இது வந்து நம்ம எப்படின்னா இப்படி இப்படி ஃப்ரண்ட்டு லைக் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் திருப்புறதுக்கான ஒரு கிரிப்பரு. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சும்மா சும்மா வச்சு விளையாடுவேன் நினைக்கிறேன் வீட்டில், பார்ப்போம். இது வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து சேம் அந்த நாப் லூஸ் பண்ணுறதுக்காக, இது நாங்கள் இப்போ திருப்புறோம்ல அதுக்கான லூஸ் பண்ணுற நாப். இது வந்து இது எதுக்கு ஓ கைஸ், இது ஹைட் பண்ணுறதுக்கு இருந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்னும் ஹைட் பண்ணிக்கலாம். இது டோட்டல் ஹைட்டை நான் செக் பண்ணிட்டு செக் பண்ணுறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில். இப்போ வந்து இது இவ்வளோ ஹைட் வந்துருக்கு இப்போதைக்கு, இது இப்படியே லாக் பண்ணலாம். இதுக்கே இவ்வளோ ஹைட் வந்திருக்கு, நம்ம இன்னும் கீழே இன்னும் ஓப்பன் பண்ணல. கீழே ஓப்பன் பண்ணி நான் அதை அந்த சினிமேட்டிக்ஸ் எல்லாம் போடுறேன், ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க கைஸ். கைஸ் இது ஹைட்டு போயினே இருக்குது கைஸ், ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு. அது லைக் இது பட்ஜெட் ட்ரைபாட் ஆனாலும் எனக்கு என்னவோ ஒரு ப்ரீமியம் ஃபீலிங் வருது, ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்து வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே கீழே லாக் பண்ண மாட்டேன்ட்டேன் கைஸ். இங்கே வந்து இந்த லாக் பட்டன்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணால் தான் இது வெளியே வரும். அதே மாதிரி நம்ம லாக் பண்ணால் தான் மறுபடியும் அது ஸ்டெடியாக நிற்கோ, இல்லைனா கீழே இறங்கிடும். நல்லா இழுத்து இழுத்து லாக் பண்ணோம், கீழே வருது, இன்னும் வருது. ஆக்சுவலி அது கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே ஸ்டக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, வெளியே வந்துடுச்சேன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் போகுது காய்ஸ், இது இவ்வளோ இல்லை, இன்னும் போயினே இருக்குது காய்ஸ். ஏதோ உள்ளே போய்கிட்டே இருக்கு, டனல் மாதிரி உள்ளே போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி இது மாட்டுக்கு போயினே இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ மெலிசாகிடுச்சு இப்போ பைப்பு. நான் என்னடா இது இவ்வளோ தானே ஹைட்டுன்னு அப்பயும் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ ஹைட் இருக்குன்னு இவ்வளோ ஹைட் இருக்குது. இதோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு இது நிற்க வச்சார் ஒரு இடத்துல சேஃப்டியாக நிற்க வச்சுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் காய்ஸ். ஓகே இது ஒரு சைடில் நிற்க வைப்போம். இப்போ இந்த ஹைட்டில் இருக்குது கைஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் இடுப்போட கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே ஹைட் அதிகமாகவே கொஞ்சம் கரெக்டாக என் இடுப்போட கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இது ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஹோல்டர் இது ஓ மை காட், அதோட செம்ம டைட்டாக இருக்குது கைஸ் இது ஹோல்டர். அது ஆக்சுவலி அதை தான் திட்டின்னு இருந்தேன்னா ஹோல்டர் ஏன் தான் இவ்வளோ டைட்டாக குத்துக்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திட்டின்னு இருந்தேன். ஆனால் இது ரொம்ப டைட்டாக இருக்குது கைஸ், ரெண்டு ஹோல்டர். நான் ஆக்சுவலி அந்த வீடியோ ஃபஸ்ட் வீடியோ எடுத்துன்னு இருக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்துச்சு ரெண்டு ஃபோனு. நீங்கள் எம்ஐ நோட் ஃபைவ்ல இதில் பார்த்துருப்பீங்க, அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோன், அந்தளவுக்கு டைட்டாக இருக்குது. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஓரளவுக்கு லூஸாக கொடுக்கலாம் ஆனால் சேஃப்டிக்கு அப்படி கொடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வந்து நம்ம ஓகே உட்காருது கைஸ், இந்த வாட்டி உட்காந்துச்சு கைஸ் கரெக்டாக. ஓகே கைஸ் இவ்வளோதான் ட்ரைபாட். இப்போ நம்ம இதோட இதை அப்படியே காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இவ்வளோ தான் நம்ம ட்ரைபாடு, மேலே கீர்த்தா இந்த இடம் வந்து இந்த இடம் ஹோல்டருக்கான இது. அப்புறம் நார்மல் எல்லாம் சொல்லிட்டேன்னா இப்போ இதோட சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் பின்னாடி குப்பையாக இருக்குது, கோச்சிக்காதீங்க. எல்லாம் அந்த பாக்ஸ் தான் உழுவத்தரம் வந்திருக்கு. காய்ஸ் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராடக்ட்டை பற்றி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எதனா ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும்னா அதை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போய் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்குங்க, அப்போ தான் என்ன வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். ஃப்ரைடே எல்லா ஃப்ரைடேயும் 6 PM போடுவோம், அப்படி 6 PM ஆச்சுன்னா 7 அப்படின்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே கூட போடுறோம் வீடியோ, வீக்லி ஒன் வீடியோ இருக்கும் கன்ஃபார்மாக. அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் ஒரு 2 அப்கிரேட் பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு டூர் வீடியோ பிளான் பண்ணியிருக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அப்போ தான் எல்லாம் நான் ஸ்டோரியில் போட்டேன் இருப்பா அடிக்கடி எல்லாமே ஸ்டோரியில் போடுறேன். அப்புறம் யூடியூப்பில் வந்து இந்த 2 அப்கிரேட் டூர் வீடியோ பற்றினா இந்த 2 அப்கிரேடில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அது எங்கே போகிறோம் எப்போ போகிறோன்ட்டு. அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய், சி யூ, நல்லா கிரேட் வீடியோ.